ஒரு பெண் தான் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. சில குடும்பங்களில் வந்து திருமணமாகி அந்த வீட்டுக்கு போவாங்க, அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே பெண்ணாக இருந்த நாத்தனார்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க, நாத்தனார்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க, நாத்தனார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுகிட்ட வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கும் பொழுது அந்த பெண் தனிமையில் வந்து யார்ட்டும் சொல்ல முடியாது. உறவுகிட்ட சொல்லும்பொழுது இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த சமயத்தில் பாதிப்பும் கூட அந்த குழந்தையை பாதிக்கும். சில பெற்றோர்களும் சரி, மாமியார் மாமனாரும் சரி, நான் ரொம்ப ஃப்ராங்காக பேசணும்னு சொல்லிட்டு எதெடுத்தாலும் வார்த்தைகளிலே காயப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அந்த காயம் கூட அந்த குழந்தைகளை பாதிக்கிற காரணமாக இருக்குங்கிறது தான் நாங்கள் ஒவ்வொரு கேஸ் ஹிஸ்டரியில் பார்த்த உண்மை. அதாவது வந்து நிச்சயமாக உங்களுக்கு அந்த சமயத்தில் இருந்ததை விட, அதாவது ஒரு மனிதனுடைய உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, நடத்தை வளர்ச்சி இப்படிங்கிறது வந்து எல்லாமே வளரக்கூடியது தான். அப்போ ஒரு வயது வரைக்கும் அந்த அறிவு சார்ந்த வளர்ச்சி, பேச்சு சார்ந்த வளர்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த வளர்ச்சி இல்லை. அந்த வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வளர்ச்சி தடைக்கான காரணங்களை கண்டறிந்து மாற்றும் பொழுது அந்த குழந்தையுடைய வளர்ச்சி இருக்கும். அதாவது உடல் வளர்ச்சி என்பது வேறு, அறிவு வளர்ச்சி என்பது வேறு, செயல் வளர்ச்சி என்பது வேறு, நடத்தை வளர்ச்சி என்பது வேறு, அதே மாதிரி பேச்சு வளர்ச்சி என்பது வேறு. இதை மாற்றிட்டோம்னா நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளும் சாதனை குழந்தைகளாக மாற முடியும். அதாவது புரிந்து கொள்ளுதல் என்பதை விட அந்த புரிந்த விஷயத்தை வார்த்தைகளில் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்கிற வார்த்தை தேடலில் அந்த குழந்தைக்கு வார்த்தை கிடைக்காம இருக்கும். அதை நீங்கள் வார்த்தை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு உளவியல் ரீதியாக அவங்கள அணுகும் பொழுது அந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்து கொண்டு பேசும். நன்றி. இன்னொன்று, நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு இன்னொரு விழிப்புணர்வு செய்ய வேண்டியிருக்குன்னா, ஒரு பெண் தான் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. சில குடும்பங்களில் வந்து திருமணமாகி அந்த வீட்டுக்கு போவாங்க, அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே பெண்ணாக இருந்த நாத்தனார்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க, நாத்தனார்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க, நாத்தனார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுகிட்ட வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கும் பொழுது அந்த பெண் தனிமையில் வந்து யார்ட்டும் சொல்ல முடியாது. உறவுகிட்ட சொல்லும்பொழுது இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த சமயத்தில் பாதிப்பும் கூட அந்த குழந்தையை பாதிக்கும். சில பெற்றோர்களும் சரி, மாமியார் மாமனாரும் சரி, நான் ரொம்ப ஃப்ராங்காக பேசணும்னு சொல்லிட்டு எதெடுத்தாலும் வார்த்தைகளிலே காயப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அந்த காயம் கூட அந்த குழந்தைகளை பாதிக்கிற காரணமாக இருக்குங்கிறது தான் நாங்கள் ஒவ்வொரு கேஸ் ஹிஸ்டரியில் பார்த்த உண்மை.